போல வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கின்றார்களே நம்முடைய நாம் சார்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நாம் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி 18 வருஷம் அவர்கள் வந்து முழுமையளவிற்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ற அடிப்படையில் அங்கு கண்ணும் கருத்துமாக இருந்து மத்திய அரசை வலியுறுத்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார ஏற்றம் மிக்க எல்லா வசதிகளும் கொண்ட நாடாக வந்து பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக வந்து பல பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு தீர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் செய்ய தவறியதை நான் 3 விஷயம் சொன்னேன். பல்வேறு பிரச்சனைகள் போது நம்முடைய ஜீவாதார உரிமைகள் கச்சத்தீவை நம்ம மீட்டெடுத்துக்கணும். இன்றைக்கி மீனவர்கள் அவர்கள் வேண்டுமென்றே வந்து எல்லை மீறுவது கிடையாது. ஐபிஎல் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் பவுண்டரி லைன், அந்த ஐபிஎல்லை பொறுத்தவரை யாருக்கும் இங்கே ஒரு இமேஜினரி லைன் கண்ணுக்கு தெரியாது, ஒரு கற்பனை கோடு. அந்த கற்பனை கோடு வந்து தெரியாத சூழ்நிலையில் ஒரு மீன்களை பொறுத்தவரை ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது மீன்களுடைய அந்த மாபு வரும்போது கண்டிப்பாக அதை வேட்டையாட வேண்டும்பதற்காக அந்த தொழில் ரீதியாக அவங்க வந்து தெரியாமல் கிராஸ் பண்ணிடுறாங்க. ஐபிஎல்ல சில நேரத்தில் வந்து காற்றின் வேகம் காரணமாக கிராஸ் பண்ணிடுறாங்க, அந்த ஐபிஎல்ல தாண்டிடுறாங்க. அப்படி தாண்டும்போது ஏற்கனவே அம்மா அவர்கள் வந்து தெளிவாக வந்து வகுத்து கொடுத்தது பல்வேறு கமிட்டிகள்லாம் போட்டு எந்த நிலையிலையும் எங்களுடைய மீனவர்கள் அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அவர்கள் வந்து அப்படி ஏதாவது தெரியாமல் காற்றின் வேகம் காரணமாக திசை மாறும்போது எங்கள் கோஸ்ட் கார்டிட்ட இந்தியாவில் ஒப்படைக்கணும், படகும் ஒப்படைக்கணும், மீனவர் ஒப்படைக்கணும். அவளுக்கு எந்த விதத்துல ஒரு கிஞ்சித்து கூட எந்த பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி கைட்லைன்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து மத்திய அரசு வலியுறுத்தி அந்த அடிப்படையில் வந்து அது வந்து இப்போ செயல்படுத்தப்பட்டு வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்கு வந்து பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. காரணம் என்னோடு சொன்னால் கச்சத்தீவை பொறுத்தவரை அது வந்து நம்முடைய மாநிலத்துடைய இந்தியாவுடைய ஒரு பகுதி. ஏன்னா அந்த கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் 98ஆம் ஆண்டே வந்து வழக்கு தொடு 99ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்து அந்த அடிப்படையில் வந்து இந்த கச்சத்தீவு நம்முடைய தமிழ்நாட்டோடு சேர்க்கப்படணும், இந்தியாவோடு சேர்க்கப்படும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தாங்க. ஆனால் இதே திமுக மீனவர்களை பற்றி பேசுத அந்த வழக்கில் தம்மை வாதியாக இணைத்து கொண்டார்களா? இணைக்க மாட்டாங்க. ஏன்னா தாரை வாத்து கொடுத்தது யார்? திமுக தான். அன்னைக்கு திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்றைக்கு இருக்கும்போது இதே இந்திரா காந்தி அம்மையார் சர்க்காரை கமிஷன் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க நம்மள அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கும்போது நீங்கள் தாராளமாக கொடுத்துருங்க. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்புகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு